கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். எப்பொழுது கூட நம்ம ஆரம்பிச்ச பத்தில கடந்து செல்வோம். பிரதர் கார்த்திக் அவங்க ஆரம்பிச்ச பத்தியில் எடுப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்தவுடைய அருமையான அந்த மாலை வேலையில் கூட அதோடைய எங்கள் ஒன்று சேர்த்து கிருபிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட அந்த நடைபெற போகிற இந்த வாணிபர் கூடையும் கூட பரிசுத்த ஆவியானவர் தாமே பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தில் மறைந்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை அதுவரை எங்களுடைய தலைமை போதகர் மூலமாய் அந்தவரை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. விசேஷமா வாணிபர்களுடைய அந்த கேள்விகளுக்கு அதுவரை நீ தெளிவான அன்றைய பதிலை நீங்க அதுவரை எங்களுக்கு தலைமை போதகமாய் தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷம் அந்த கூட்டத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். அநேக வாலிபர்கள் வந்து இந்த நாள் கூடுகளிலும் கூட கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. தடைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. ஒவ்வொரு பகுதியும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னை நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகளான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ பிரதர். இப்பொழுது கூட நாம் அனைவரும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் முறை அவருடைய இந்த ஆராதனை பகுதியில் நாம் கடந்து சொல்ல இருக்கிறோம். இந்த பகுதியை சிஸ்டர் பூஜா அவங்க ஏறெடுப்பாங்க. தேங்க்யூ பிரதர். அப்படியே இருக்கிற இடங்கள்ல ஒவ்வொருத்தரும் நம்ம கண்களை மூடி நம்ம தேவனை ஆராதிப்போம். இந்த நேரத்துல கூட கர்த்தாவே, எங்களை இத்தனை பேர் ஒருமித்து நாங்கள் கூடி உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க நீர் எங்களை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை மட்டுமா எங்களை மறவாமல் எங்களை பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் கோடான கூடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய தயவினாலே நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கர்த்தாவே உம்முடைய வாக்கு தத்தங்களை நீர் எங்களுக்கு தந்ததாலே உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்திலும் நல்ல துணையா இருந்து வருகிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உம்மை போற்றுகிறோம், ரஜாதி ரஜாவே உம்மை போற்றுகிறோம், அன்பின் நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட என்னை மறவா இயேசுநாதா என்ற பாடலை கூட நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, முந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, முந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் மறைந்தனக்காய் நீந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் நீந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தெய்வமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தெய்வமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின்மேல் நிலைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமின்மேல் நிர்வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் பேயை மறந்து விட்டாலும் மறவேனுன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனுன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரங்கோ
கர்த்தாவே நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் அக்கே, நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையை நாங்கள் துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று நாங்கள் படிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய மறைவில் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் அப்பா. நான் உம்முடைய செட்டையின் கீழ் நீர் எங்களை இப்போ அடைக்கலமாய் நீர் எங்களை நாங்கள் புக வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமா நாம ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துல கூட உன்னதமானவரின் என்ற பாடலை கூட நம்ம சேர்ந்து பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சாத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சாத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே. ஆமென். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாங்கள் செட்டைகளின் கீழ் இருக்கிறதே நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. உம்முடைய வழிநடத்தில நாங்கள் நடக்கிறதே நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய் ஒன்றுமே எங்களை சேராது ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்கள் முன்னின்று நீர் எங்களை வழி நடத்துவதனால் ஒன்று ஒரு வாதையும் எங்கள் கூடாரத்தை அணுகாது ஆண்டவரே. தொடர்ந்து இந்த செஷன் முழுவதும் நீர் ஆசுவதையும் எங்கள் போதகின் மூலமாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேத அறிவு நாங்கள் வளர நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you sister. நல்ல ஒரு ஆரம்பத்தை எடுத்ததுக்காக இப்பொழுது கூட நம்ம ஜெப பகுதியில கடந்து சொல்ல இருக்கிறோம். இந்த ஜெப பகுதியை யாக்கூப் அவங்க ஏறெடுப்பாங்க. ஜெபிக்க விருப்பம் இருக்கிறீங்க தங்களுடைய கையாடங்களை போட முடியாது கேட்கிறேன். இதற்கு முன் ஜெபித்தவர்கள் போட வேண்டாம். புதிதாக ஜெபிக்க விருப்பம் இருக்கிறீங்க கையாட தேவைப்படும் கேட்கிறேன். முதலாவதான ஜெப குறிப்பு நமக்கு வர ப்ராப்ளம்ஸ்ல பிரச்சனைகள்ல நம்ம எதிர்மறையான வார்த்தைகள்லாம் பேசாதபடிக்கு விசுவாசமுள்ள வசனத்தை நம்ம வந்து பேசணும். அதுக்கு வந்து நம்ம வந்து விசுவாசத்துல நம்ம வளரணும். அதுக்கு வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்து உதவி செய்யணும்.
இதுக்காக விருப்பம் உள்ளவர்கள் யாராவது ஒருவர் ஜெபிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா. அந்த நாட்கள்ல கூட ஆண்டவரே இயேசுப்பா, எங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே இந்த வாலிப நாட்கள்ல வருகிறதே இயேசுப்பா. இதுல ஆண்டவரே எந்த விதமான நெகட்டிவான தாட்சும் வராதபடிக்கு ஆண்டவரே வசனத்தினால இருதயத்தை நிரப்புகிறவர்களா இருக்கு கர்த்த, நீ உதவி செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம். எதிர்மறையான ஆண்டவரே விஷயங்கள் நடக்கும் போதும் உள்ளத்துல தோன்றும் போதும் ஆண்டவரே விசுவாசத்தினால அவைகளை முறியடிக்க கர்த்த, நீ உதவி செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்கிற வசனத்தின்படியாக எங்களுக்கு வருகிறதான எல்லா பிரச்சனைகளையும் விசுவாசத்தின் மூலமாய் மேற்கொள்ள கர்த்த நீங்க உதவி செய்யும்படிக்காய் அங்க ஜெபிக்கிறோம். விசுவாச வார்த்தைகளினால ஆண்டவரே அந்த நெகட்டிவான காரியங்களை அங்க அதம் பண்ண கர்த்த நீங்க உதவி செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே அநேக நேரங்களில் எங்களுக்கு ஏற்படுகிறதான பலவீனங்களை நாங்க சோர்ந்து போய் விடுகிறோம். உங்க வார்த்தையை கொண்டு கர்த்தரை எங்களை பலப்படுத்தி ஆண்டவரை தூக்கி நிறுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோமே ஆண்டவரே. அநேக நேரத்துல ஆத்துமாவில பலன் குன்றி போயிருக்கிறதா நேரத்துல வார்த்தையை அனுப்பி கர்த்தாவே எங்களை திடப்படுத்துகிற தேவனா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட நேரத்துல விசுவாசத்தினால திறன் கொள்ளுகிறவர்களா இருக்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுங்கு இந்த வசனத்தின்படியாக பலப்படுத்தி கொண்டு அதற்கு அடுத்ததான காரியங்களை செய்ய அன்று எங்க கரங்களை எங்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்த போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இரண்டாவதாக நம்ம வந்து திருவசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நம்ம வந்து மாறணும். நம்ம கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்கு வந்து ஆண்டவர் வந்து கிருபை தரணும் நமக்கு. அதற்காக யாராவது ஒரு வச்சுப்பீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அம்மக்கு நன்றி, நன்றியுடமை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த வேலையிலும் கூட கர்த்தாவே இந்த ஜப குறிப்பை சமூகத்தில் கொண்டு வருகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே வாலிப பிரயாணத்தில் ஆண்டவரே அப்பா அம்முடைய வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் அவங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதையும் பலப்படுத்துங்க அப்பா. கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நிலையை நிற்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இப்படியே செய்ய போகிற கிருபைக்கா உமக்கு நன்றி, ஆசீர்வாதையும் பலப்படுத்துங்க இயேசுப்பாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட நம்ம பீஸ் பகுதியிலே கடந்து இருக்கிறோம். இந்த பகுதியை கூகுளி அவங்க ஏறெடுப்பாங்க. இன்றைக்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின்படி பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். முதலாவது கேள்வி, பிலிப்பியர் கிறிஸ்தவ நாளுக்கென்று எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் வேண்டுதல் செய்தார். பிலிப்பியர் கிறிஸ்தவ நாளுக்கென்று எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் வேண்டுதல் செய்தார். துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமா இருக்கவும். சரியான பதில். யார், மோனிகாவா? தங்கி மோனிகா, கங்கிராட்ஸ். அடுத்த கேள்வி, பிலிப்பியர் ஒரே ஆத்மாவினாலே எதற்காக கூட போராட பவுல் கூறினார். பிலிப்பியர் ஒரே ஆத்மாவினாலே எதற்காக கூட போராட பவுல் கூறினார். இதற்கு ஒதுக்கப்பட்ட நேரம் வெறும் 5 நிமிடமே. நானே பதில் சொல்லிவிடுகிறேன். சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக இது நம்ம 1 பிலிப்பியர் 1:27 நம்ம வாசிக்கிறோம். அடுத்த கேள்வி, பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தருளினார். ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலாக. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். சரியான பதில். கங்கராஜ் யாக்கோப். அடுத்த கேள்வியாக, பவுலை போலவே பிலிப்பியர்களுடைய காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறவனாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவர் யார். பவுலை போலவே பிலிப்பியர்களுடைய காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறவராக குறிப்பிடப்பட்டுள்ளவர் யார். சத்தமா சொல்லுங்க. சரியான பதில். கங்கராட்ஸ் மோனிகா. 2:20 வாசிக்கிறோம். அடுத்ததாக, எது எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். எது எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். எது எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக.
congrats கரெக்டான ஆன்சர் நம் சாந்த குணம் thank you பூஜா அடுத்ததாக பவுல் எங்கே இருந்த பொழுதிலும் அவருடைய குறைச்சலை நீக்கும்படி பிலிப்பியர் இரண்டொரு தரம் அனுப்பினார்கள் பவுல் எங்கே இருக்கும்போது சரியான பதில் thank you மோனிகா congrats அடுத்ததாக யார் கிறிஸ்துவன் சிலுவைக்கு பகைஞர்கள் யார் கிறிஸ்துவன் சிலுவைக்கு பகைஞர்கள் யார் கிறிஸ்துவன் சிலுவைக்கு பகைஞர்கள் வேறு விதமாய் நடக்கிறவர்கள் பகைஞர்கள் தேங்க்யூ யாக்கோப் கரெக்டான ஆன்சர் அடுத்ததாக எங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் எங்கே இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கே இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பரத்தில் இருந்து சரியான பதில் யார் சொன்னீங்க ரூபா thank you congrats ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி ஆன்சர் பண்ணவங்களோட நேம் சொல்லுங்க கௌதம் ஆர் யாக்கோப் கௌதம் கௌதம் சொன்னீங்களா சாரி கங்க்ராட்ஸ் கௌதம் அடுத்த கேள்வி நியாய பிரமாணத்தின்படி பவுல் யார் நியாய பிரமாணத்தின்படி பவுல் யார் பரிசேயன் என்பது சரியான பதில் அடுத்த கேள்வி பிலிப்பியர் என்ன செய்தபடியினாலே பவுல் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டார் பிலிப்பியர் என்ன செய்தபடியினாலே பவுல் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டார் லாஸ்ட் சாப்டர்ல இருக்கும் பிலிப்பியர் என்ன செய்தபடியினாலே பவுல் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டார் நியூலா சொல்லிருக்கீங்க பட் சரியா கேட்கல திரும்ப சொல்லுங்க என்ன 1 minute தான் இருக்கு பிலிப்பியர் என்ன செய்தபடினாலே பவுல் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டார் இருக்கீங்களா 4:10 மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே சரியான பதில் தேங்க்யூ சோ வாழ்த்துக்கள் கரெக்டான ஆன்சர் சொன்ன ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ இப்பொழுது கூட ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் உண்டு வருகிற செப்டம்பர் 18 நமக்கு வந்து நம்மளுடைய ஆலயத்துல வந்து வாழ்களுக்கான பகுதி உண்டு அதுல வந்து கலந்து கொள்ள அநேக கூப்பிடுகிறோம் அதே போல் செப்டம்பர் 17 நமக்கு மாடல் எக்ஸாம் உண்டு நம்முடைய ஆலயத்துல வைத்து அந்த எக்ஸாம் நடைபெறும் இதற்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகி வரும் கேட்கறேன் இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயின் எக்ஸாமுக்கு ஒரு ஒரு மாடல் எக்ஸாமா இருக்கும் ஒரு ஃபியருக்காக நாங்கள் இதை வைக்கிறோம் அதே போல் இந்த பைபிள் கிஸ்க்கு செப்டம்பர் 12 வந்து லாஸ்ட் டேட்டாக இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த வாரத்துலேயே நீங்கள் உங்களுடைய நேம்களை கொடுத்து பதிவு செஞ்சுக்கோங்க இப்பொழுது கூட நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம் அதே போல் இதுக்கு முன் உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அதுக்காக நாங்கள் செபிப்போம் அதே போல் சாட்சி இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அதுக்காக உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் சொன்னால் தான் நிறைய பேர் ரட்சிக்கப்படும் ஓகே தேங்க்யூ இப்பொழுது கூட நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்க இருக்கிறோம் நம்ம மத்தியில பாஸ்டர் இருக்காங்க வெல்கம் ஓவர் டு சீனியர் பாஸ்டர் இன்றைக்கு ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வியில ஒரு கேள்வி யார் வந்திருக்கீங்க யாருக்கு அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல இந்த கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கலையே அந்த கேள்வி கேளுங்களா
பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் போன வாரம் கேட்டிருந்தேன் இல்லையா பாஸ்டர், எப்தா வந்து அவங்களுடைய மகளையே வந்து சர்வாங்க தகன பலியா குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. கர்த்தர் சர்வாங்க தகன பலியா வந்து மனுஷன பலியா குடுக்கறதை ஏத்துக்கிட்டாரா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். அது பதில் தரல இல்லையா? சரி. ஓகே. அந்த எப்பவுமே அந்த கேள்விகள் என்கிட்ட கேட்கறத இதுலயே வாட்ஸ்அப்லயே கூட போட்டுட்டா அதை நான் என்னுடைய அந்த என்னுடைய ஃபைலில் நான் போட்டுருவேன். அது நேரடியாக கேட்கும் பொழுது அது போடுறதுக்கு மிஸ் ஆயிடுது. அதனால் அந்த கேள்விக்கு பதில் அடுத்த வாரம் சொல்கிறேன். அந்த கேள்வியை வந்து வாட்ஸ்அப்பில் போட்டுறியா? ஓகே பாஸ்டர், வாட்ஸ்அப்பில் போட்டுறேன். ஓகே. வேற வாட்ஸ்அப்ல போடப்பட்டதான இன்னொரு கேள்வி இருக்கு. வேற ஏதாவது கேள்விகள் பெண்டிங்ல இருக்கா, அதை கொஞ்சம் சொல்லுங்களா. வேற கேள்விகளுக்கு பதில் ஏதாவது பெண்டிங் இருக்கா? வாட்ஸ்அப்லதான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி அனுப்பியிருந்தேன், இந்த பெற்றோர்களின் சாபம் அது பின்வரும் சந்ததியை தொடருமா? அந்த கேள்வி நான் பார்த்தேன், வாட்ஸ்அப்ல அனுப்புனது. அது வந்து யாத்திராகமம் 34 அதிகாரத்துல இருக்கு. யாத்திரா 34 அதிகாரத்துல இருக்கு, அத வாசிக்கலாம். யாத்திரா 34:7. ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினான். இந்த வசனத்துல அதாவது 34 மோசே அவன் ஜனங்களோடு கூட அதாவது பேசுகிறதான வார்த்தைகள், அதாவது கர்த்தர் அவன் மோசையோடு பேசுகிற வார்த்தைகள், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயம் சத்தியம் உள்ள தேவன் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? அவர் கர்த்தர் கர்த்தர், அது ரெண்டு முறை சொல்றார். அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் இருவையும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ளவர். ஒரு வார்த்தையை ரெண்டு முறை சொல்றதா இருந்தா அது மிகவும் உறுதிப்படுத்தப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயம் சத்தியம் உள்ள தேவன். அப்ப அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம், மகாதயம், அதே நேரத்தில் அவர் சத்தியம் உள்ளவர். சில சமயத்தில் இரக்கம் கிருபை நீடிய சாந்தம் மகாதயை நிமித்தமாக நம்மில் அநேகர் என்ன செய்வோம்டா, மனுஷர்களுடைய இரக்கம் கிருபை நீடிய சாந்தம் மகாதயை இது சத்தியத்துக்கு உட்படாமல் போய்விடும். ஆகவே நம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் சாந்தமும் தயவு என்பதெல்லாமே சத்தியத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. நீதிக்கும் நியாயத்துக்கும் சத்தியத்துக்கும் உட்பட்டதாக இருக்கிறது. சத்தியத்துக்கு புறம்பாக அநியாயத்தோடு கூடியதா இருக்காது. இல்லை என்றால் சத்திய உண்மைக்கு புறம்பாக இருப்பதில்லை. அடுத்த வசனத்துல அப்படி சொல்லும்போது சொல்றாரு, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர்.
அப்படின்னு சொல்ற ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவரா. அப்போ அவர் நம்முடைய சந்ததியில ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கத்தை காப்பாராம். அப்ப இரக்கத்தை காக்குறதுக்கு அவர் எத்தனை ஆயிரம் தலைமுறைன்னு சொல்லும்போது பாருங்க, அவர் அதை கணக்கில் வைத்து என்ன செய்கிறார் என்றால் இரக்கம் செய்கிறார். நம்ம வந்து மறந்துடுவோம் இரக்கம் செய்வதற்கு. ஒரு தலைமுறை இல்லைன்றால் தகப்பன் காலத்துல செய்ததுக்கு மகனுக்கு செய்வதற்கு நம்ம மறந்துடுவோம். ஆனா தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவர் ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவரா. ஆயிரம் தலைமுறை என்று சொல்லும்போது தகப்பன், தகப்பனுடைய தகப்பன், தகப்பனிடம் அப்படியே பின்னால போனா ஆயிரம். இப்ப ஆயிரம் தலைமுறைக்கு முன்னால செய்யப்பட்டதான காரியங்களை வைத்துக்கொண்டு, அந்த முற்பிதாக்கள் காரியங்களை வைத்துக்கொண்டு சந்ததிக்கு அவர் இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தெய்வம் அடுத்த வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றார், அடுத்த வார்த்தையில அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இரக்கம் செய்கிறவர் என்றால் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், அதே நேரத்துல இரக்கம் செய்கிறவர் தான், அதே நேரத்தில் அவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடுகிறதில்லை. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் இரக்கம் செய்கிறவர், ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர், அதே நேரத்தில் அவர் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராகவும் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கேள்வி என்னன்னா, முன்னோர்களின் சாபம் அக்கிரமம் சந்ததி சந்ததியாக பின்தொடருமா தொடராதா அப்படிங்கிறதுதான். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வசனத்துக்கு தொடர்புள்ள வசனமாக எனக்கு தம்பி யாக்கோபு நினைக்கிறேன் அவர் அனுப்பி இருக்கிறார். எங்க அனுப்பியிருக்காருன்னா எசேக்கியேல் 18 அதிகாரத்துல 19 வசனத்தை அனுப்பியிருக்கிறார், அதையும் படிக்கலாம். இது எப்படி, குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அங்கே யாத்திராகமத்தில் 34 அதிகாரம் 7 வசனத்துல சொல்லப்பட்டிருப்பதற்குரிய ஒரு விடை, ஒரு பதில், எசேக்கியேல் 18 அதிகாரத்தில் 19 வசனத்துல நாம் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். அங்க என்ன சொல்லியிருக்கிறது, இது எப்படி நேரே, அதுக்கு மேலே உள்ள வசனங்களை நம்ம படிப்போம் என்று சொன்னால் என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். 18 அதிகாரத்துல துவக்கத்திலிருந்தே இதைத்தான் விளக்கமாக சொல்லுகிறார், விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? அப்போ பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் அப்படின்னா, அப்பா அம்மா செஞ்சதான தப்புகளுக்கெல்லாம் பிள்ளைங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு பழமொழி இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்வது உண்டு என்பதுதான் அங்கே சொல்லியிருக்கிறது. இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இது சொல்ல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எசேக்கியேல் காலத்துல பிதாக்கள்
இஸ்ரவேலுடைய ராஜாக்கள் தாவீதின் சந்ததியில் வந்தவர்கள் மற்ற ராஜாக்கள் இல்லைண்டால் ஒவ்வொரு கோத்திரத்திலும் உள்ள முற்பிதாக்கள் அவர்கள் செய்த தவறுகளுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார்கள் சிறையிருப்புக்குள் போனார்கள் பாதிப்புகளை அடைந்தார்கள் ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது இந்த பழமொழியை சொல்வது இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் எப்படி என்றால் இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அப்படின்னு சொல்ற சமயத்துல இங்கே இதனுடைய ஒரு அர்த்தத்தை அவர் குறிப்பிட்டு சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்றால் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அப்ப முன்னோர்கள் செய்த பாவத்து நிமித்தமாக மற்ற அந்த சந்ததியில எல்லாருக்குமே ரட்சிப்பு இல்லாமல் போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய அர்த்தம் அப்பா வந்து பாவம் செஞ்சா மகனுடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்ல முடியாது ஐந்தாம் வசனம் ஒருவன் அடுத்ததாக சொல்லப்படுகிற இன்னொரு காரியம் ஒருவன் நீதிமானா இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோடைய சேராமலும் ஒருவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை புசித்தவனுக்கு பங்கிட்டு தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாயில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அதாவது முற்பிதாக்கள் செய்த பாவத்தினுடைய தண்டனை சாபம் வருமா வராதா அப்படிங்கிறதான கேள்வியின் அடிப்படையிலே நாம் பார்ப்போம் என்றால் அதாவது தகப்பன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அது தலைமுறை தலைமுறையாக அது வரும் அது தொடரும் அப்படி என்கிற அது யாத்திராகமத்திலே சொல்லப்பட்டது போல காணப்பட்டாலும் அது ஒரு குறிப்பிட்ட வசனம் அதனுடைய விளக்கமாய் நாம் பார்க்கும்போது அந்த விதமாக தேவன் என்ன செய்கிறார் என்றால் இரக்கத்தையும் காண்பிக்கிறவர் அப்ப இரக்கத்தை காண்பிக்கிறவர் யாருக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டோம் ஆயிரம் தலைமுறை மூன்றாம் தாளம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்ற சமயத்துல அதாவது ரெண்டு மூன்று தலைமுறைகள் இருக்கும் அந்த ரெண்டு மூன்று தலைமுறைகள் மட்டும் விசாரித்து அதுக்கு பிறகு அந்த தலைமுறையை அழித்தும் போடுவார் இவர் தகப்பனார் செய்த பாவம் மகனும் அதைத்தான் செய்கிறான் அதுக்கு பிறகு அடுத்த தலைமுறையிலும் அதே பாவங்கள் இன்னும் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம கவனித்து பாருங்கள் எத்தனையோ தலைமுறைகள் எத்தனையோ குடும்பங்களை பார்த்தோம் என்றால் அவங்க ரெண்டு மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு மேல அவர்கள் எல்லாமே இல்லாம போகிறதையும் நம்ம பார்க்கிறோம் செதறி போகிறதையும் பார்க்கிறோம் அவர்கள் ஒரு தலைமுறையாக ஒரு குறிப்பிட்ட நபரின் வாரிசுகளாக அந்த மாதிரி தலைமுறை தலைமுறையாக கருதப்படுகிறார்கள் எங்கேயாவது நம்ம அதிகமாக பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் அப்படி எங்கேயுமே யாருமே சொல்லுகிறது இல்லை ஆனா அதே வேளையில ஆபிரகாமினுடைய வம்சத்தை தலைமுறையை நாம் எடுத்துக்கொள்ளும் என்றால் ஆபிரகாமுடைய தலைமுறை ஆயிரம் தலைமுறை மட்டும் அப்படின்னு சொல்லுகிறபடி தேவன் என்ன செய்கிறார் என்றால் ஆயிரம் தலைமுறைகள் மட்டும் என்று சொல்லும்போது ஒரு லாங் பீரியட் அவங்களுக்கு ரொம்ப நீண்ட காலத்தை தேவன் என்ன செய்கிறார் கொடுக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்
அப்ப அந்த விதமாக என்னன்னா ஒரு சில தலைமுறைகள் அவங்க திருந்தணும் அவங்க சரியாயிரணும் அப்படி சரியாயிட்டாங்கன்னா அவங்கள கத்தர் அழிக்க மாட்டார் இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொள்வோம் என்றால் அவர்கள் எத்தனையோ தலைமுறைகள் பல தலைமுறைகள் அவர்கள் சிறைப்பட்டு போய் கஷ்டங்களை அனுபவித்தாலும் திரும்ப அவர்கள் கர்த்தரை தேடின பொழுது அவரை அவர்கள் மறுபடியும் மனம் திரும்பும்படியாக தங்களை அவர்கள் ஒப்புவித்த போது கர்த்தரை தேடி வந்தபோது அவர்களை தேவன் மறுபடியும் நினைவு கூர்ந்து அந்த இரக்கத்தை காண்பித்தார் அப்படிங்கிறது தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் தலைமுறையில ஆபிரகாம் செய்ததை கர்த்தர் நினைக்கிறார் யாக்கோபை நினைக்கிறார் ஈசாக்கை நினைக்கிறார் அந்த தலைமுறைகள்ல எவ்வளவு பேர் நீதிமான்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு நீதிகள் செய்யப்பட்டது நல்ல காரியங்கள் நடந்ததோ அதன் அடிப்படையில அந்த தலைமுறைகளும் அடுத்த தலைமுறைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் இரக்கம் காண்பிக்கிறவராய் இருக்கிறார் எமோரியருடைய அக்கிரமம் நிறைவானது என்று நிறைவாகவில்லை ஆனபடினாலே அவர்களை தேவன் அந்த தேசத்தை விட்டு துரத்தாமல் அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்காமல் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் 400 ஆண்டுகள் அவர் என்ன செய்வார்கள் எகிப்திலே போய் சிறையிருப்புகள் இருப்பார்கள் அதுக்கு பின்பு புறப்பட்டு வந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அது ஒரு தேசத்தை கொடுக்கும் பொழுதும் சரி ஒரு தலைமுறைக்கு தேவன் கொடுக்கிறதான சொத்துக்களா இருக்கலாம் ஆசீர்வாதங்களா இருக்கலாம் அவைகள் எல்லாவற்றையும் எப்படி கொடுக்கிறார் என்றால் அந்த அக்கிரமம் அவங்களுடைய பாவம் தலைமுறைகளிலே செய்கிறவர்கள் மிகுதியாக பெருகி கொண்டிருக்கும் பொழுது நன்மை செய்கிறவன் அதுல ஒருவனாகிலும் இல்லாமல் எல்லாருமே அநியாயம் அக்கிரமம் செய்கிற ஆட்களாக பெருகும் போது அந்த தலைமுறைகளே கர்த்தர் அழிக்கிறார் அப்படி தலைமுறைகள் அழிந்து போனதை நாம் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஆகையினால் இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது அதைத்தான் சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த விதமாக இந்த நல்ல காரியங்களை செய்கிறவர்கள் எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்கிறதெல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கிட்டு பார்க்கிறார் கணக்கிட்டு பார்த்து அந்த தலைமுறைகளுக்கு நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் முந்தின தலைமுறையிலே அல்லாவிட்டால் அநியாயம் அக்கிரமம் பெற்றோர் செய்திருந்தாலும் அடுத்த சந்ததியில ஒருவன் அவன் நீதிமானா இருந்தால் அவன் நீதிக்குரிய காரியங்களை செய்தால் இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் நீதிமானாய் வாழ்க்கை வாழ்ந்தால் அவன் பிழைப்பான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று 9 வசனத்துல சொல்லியிருக்கிறதை வாசித்தோம் இப்ப 10 வசனத்தை வாசித்து பாருங்க ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் இரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகள் ஒன்றுக்கொப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகள் மேல் ஒன்றுக்கொப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகள் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமியும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனாய் இருந்து அடிமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான் விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவறுப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிசை வாங்கினால் அவன் பிழைப்பானோ அவன் பிழைப்பதில்லை இந்த எல்லா அருவறுப்புகளையும் செய்தானே அவன் சாகவே சாவான் அவன் இரத்த பழி அவன் மேல் இருக்கும் ஒரு தலைமுறையில அந்த நீதிக்குரிய பட்டியல் நீண்டு கொண்டே நீளமா இருக்கிறது அதை செய்கிறதான தகப்பன் அவன் பிழைக்கிறான் அவனுடைய ஆத்மா என்ன செய்கிறது பிழைக்கிறது
ரெண்டு விதமா சொல்லலாம், அவனுடைய ஆத்ம ரட்சிப்பையும் குறிக்கும், அது மாத்திரமல்ல ஆசீர்வாதமான வாழ்வையும் குறிக்கும், ரெண்டையும் குறிக்கும். அடுத்த தலைமுறையில ஒருவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், அவன் மலைகளின் மேல் சாப்பிட்டு இருப்பார். ஒரு பெரிய பட்டியல் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அநீதிக்குரிய காரியங்கள் அவைகளை செய்கிறதான அவனுடைய ஆத்மா பிழைப்பதில்லை. இது எல்லா அருவறுப்புகளையும் செய்த அப்படின்னு அவன் சாகவே சாவான், அவன் இரத்தப்படி அவன் தலையின் மேல இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அடுத்த தலைமுறையில் ஒரு ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால், மனம் திரும்பாதவன் நீதிக்குரிய காரியங்களை செய்யாதவனாய் அவன் இருக்கும் பொழுது தகப்பன் செய்ததான நல்ல காரியங்களுக்காக இவனுக்கு மோட்சம் கிடைக்காது, இவனுக்கு பரலோகம் கிடைக்காது. அதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்பா மனம் திரும்பினார், ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் எடுத்தார், நல்ல காரியங்களை செய்தார், அவருடைய ஆத்மா பிழைக்கும், அவருடைய ஆத்மா பரலோகத்துக்கு செல்லும். ஆனால் அவருடைய பிள்ளை அவன் மனம் திரும்பவில்லை, ரட்சிக்கப்படவில்லை, நீதிக்குரிய காரியங்களை செய்யவில்லை என்றால் அவனுடைய ஆத்மா சாகவே சாகும் என்றால் நித்தியமான நரகத்துக்கு செல்லும் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. மட்டுமல்ல, வட்டிக்கு கொடுத்து போலீஸை வாங்கி அவன் பிழைப்பான், அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவறுப்புகளையும் செய்தானே, அவன் இரத்தப்பழி அவன் தலையின் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய சந்ததிக்கும் அது தொடரும். என்ன தொடரும்? சாபம் என்ன செய்யும்? தொடரும். பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும் கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தார் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அடைமானத்தை வைத்து கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமியானவனுக்கு நோவுண்டாக்காதபடிக்கு தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளின்படி நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். மிக தெளிவாக வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தகப்பன் தீமையான காரியங்களை தவறான காரியங்களை செய்கிறான், அவனுடைய பிள்ளை அவன் ரட்சிக்கப்பட்டு நல்ல காரியங்களை செய்கிறான், அவன் பிழைக்கிறான், அவனுடைய பிள்ளை அதை செய்யாம போகிறான், அப்பொழுது அவன் ஆத்மா என்ன செய்யும்? சாகும் என்று பார்க்கிறோம். ஆனால் அடுத்த தலைமுறையில நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அந்த தலைமுறை என்ன செய்யும் என்று சொன்னார், அந்த தலைமுறையில முன்னாலே செய்தவருடைய அந்த சாபம் என்ன செய்யாது? வராது என்றுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தகப்புன கீழே 19 வசனத்தில் இப்போது அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கான கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பதிலை நம்ம பார்க்கிறோம். நீ கேள்வியை கேட்டதான யாத்திரா நிருபத்தில் கேட்டதான அந்த கேள்வியான வசனம் பதிலையும் அந்த தம்பி என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதுதான் எஸ்ஐகேல 18 அதிகாரத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார். நல்ல வேதத்தை படிக்கிற ஒரு நபர் என்று நினைக்கிறேன், அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். ஒத்த வசனத்தை அங்கிருந்து அதிலிருந்து அதை பதில் அவரையே கொடுத்திருக்கிறார். இது எப்படி? குமாரன் தகப்படி அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியும் செய்து என் கட்டளைகளையும் கை கொண்டு அவைகளின்படி செய்ததனால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். இவ்வளவு நேரம் வேலை பார்த்தோமே, அதனுடைய ஒரு சுருக்கமாக இங்கே 19 வசனத்துல சொல்லி இருக்கிறது. அப்போ குமாரன் நியாயத்தை நீதியும் செய்து என் கட்டளையில கை கொண்டு அழும்படி செய்ததனால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். குமாரன் தகப்படி அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்குடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி
என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தான் செய்த நீதியிலே பிழைப்பான். அப்போ என்னன்னா, ஒருவன் மனந்திரும்பி விட்டால், மனந்திரும்பி வரும்போது முன்னோருடைய சாபம் அவன் மேல் வருகிறதில்லை. ஆனால் மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன செய்யும், அதாவது முன்னோர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை சாபம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆதாம் செய்த பாவத்திற்கு, இல்லைன்னா அதுக்கு பிறகு ஒரு சந்ததியில குறிப்பா ஆதாம் செய்த பாவத்தினுடைய சாபம் அப்படிங்கிறது, பாவத்தினுடைய சாபம் என்ன அதை நம்ம ஆதியாகமத்தில் படிக்கிறோம். ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேர்வை நீ சிந்தி வேலை செய்வாய், ஆனாலும் நிலம் உனக்கு என்ன செய்யாது, பலன் கொடுக்காது, பூமி ஒன்றுமித்த சபிக்கப்பட்டிருக்கும். இன்னும் பல காரியங்களை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னெல்லாம் பார்க்குறோம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட அப்படின்னா பூமிக்கு திரும்ப மட்டும் உன்முகத்தின் வேர்வையை வேர்வையாய் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய். இதெல்லாம் சாபம், இது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாபம். அந்த சாபம் மனுக்குலத்திற்கு இன்றைக்கு உண்டு. அந்த சாபம் எப்போது போகும் என்றால், சிலுவையிலே சாபத்தை போக்கும்படி வந்து, மரத்தினால் வந்த சாபத்தை மரத்தினால் போக்கும்படி என்றே சொல்லக்கூடும். சிலுவை மரத்தில் வந்து மரணத்தின் மூலமாக அவர் என்ன செய்தார், பாவத்தை பரிகரித்து பாவ மன்னிப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக நாம் அவரை விசுவாசிக்கிறதுனாலே அவர் சாபத்தை எல்லாம் அவர் அங்கே என்ன செய்து விட்டார் என்றால் அகற்றிவிட்டார். அதைத்தான் நாம் மற்ற நாட்களிலே ரட்சிப்பை குறித்து படிக்கிறோம் அல்லவா, அதில் இதெல்லாம் அடங்கியிருக்கிறது. எப்படி அந்த மரணம், சிலுவை மரணம் அது ரட்சிப்பை தருகிறது. ரட்சிப்பு என்றால் நித்திய நரகத்திலிருந்து நம்மை ரட்சிப்பது மட்டுமல்ல, சாபங்களிலிருந்தும் நம்மை ரட்சிக்கிறது. அப்போ அந்த விதமாக நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வரும் பொழுது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபங்கள், ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட சாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகும். அந்த சாபம் நமக்கு வரவே வராது. அதே நேரத்தில் உபாகமத்தின் புஸ்தகத்தில் 28 அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே நான் வாசிக்கிற சமயத்தில் மூன்றாம் வசனத்தில், வசனத்தில் இல்லை அது ஆசீர்வாதங்கள்லாம் சொல்லியிருக்கிறது. 28 அதிகாரத்தில் 15 முதல் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில், 16 படிக்கிறேன். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும், உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு அதுக்கு நம்ம பார்க்குறோம், நீ செய்து வருகிற உன் துர்க்கீரிய நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழி மட்டும், நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தரனை நிர்மூலமாக்கு மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் பாதிப்பார். நீ அழி மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும். நீ தலைக்கு மேலுள்ள வானம் உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும். உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழி மட்டும் அப்படியே வானத்தில் வந்து உன் மேல் இறங்கி வரும். உன் சத்துருக்குப்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவளுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவளுக்கு முன்பாக ஓடி போவாய். நீ பூமியுள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறண்டு போவாய். உன் பணம் உன்னுடைய பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். அவைகளை விரட்டுவார் இல்லாமல் தின்பார்கள், விரட்டுவார் இல்லாது இருப்பார்கள். நீ குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை எகிப்தின்
எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் பாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்திமயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் பாதிப்பார். குருடன் அந்தகாரத்திலே தடவி தெரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு தெரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். உதவி செய்வார் இல்லாமல் நீ எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாய் இருப்பாய். பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் சயனிப்பான். வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய். திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். உன் மாடுகள் உன் கண்களுக்கும்பாக அடிக்கப்படும், நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை. உன் கழுதை உனக்கும்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாமற் போகும். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும். விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள். உன் குமாரனும் உன் குமார்த்திகளும் அந்நிய ஜனங்களும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பூத்து போம். உன் கையில் பலன் இல்லாதிருக்கும். உன் நிலத்தின் கரியும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டும் இருப்பாய். உன் கண்கள் காணும் காரியங்களினாலே நீ மதிமயங்கி போவாய். உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சத்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்த பருக்களினாலே வாதிப்பார். கர்த்தர் உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளத்துக்கு போக பண்ணுவார். அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவளை சேவிப்பாய். கர்த்தர் உன்னை கொண்டு போய் விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லும் ஆவாய். இன்னும் கீழே நிறைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன செய்யலாம், மீதிய வசனங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யலாம், படிக்கலாம். அதாவது இந்த அதிகாரத்துல இன்னும் மொத்தம் 68 வசனம் இருக்கு. நான் படிச்சதுத்தின 38 வசனம் தான் படிச்சிருக்கேன். மீதி இருக்கிறதான 130 வசனங்கள் இருக்கிறது. அது எல்லாத்தையும் நம்ம படிப்பதுக்கு இப்ப நேரம் இல்லை. ஆனா எப்போ படித்திருக்கிறோமா என்றால் நம்ம படிக்கவில்லை. ஆசீர்வாதமான வார்த்தைகளை மாத்திரம்தான் படிக்கிறோம். ஆனால் இந்த சாபங்கள் வாசித்ததும் இதற்கு மேல் சொல்லப்பட்டுள்ள சாபங்களின் மொத்தம் எத்தனை சாபம் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யலாம், நீங்கள் கணக்கு போடலாம். எத்தனை சாபங்கள், சாபங்களுடைய லிஸ்ட எடுத்து நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். எவ்வளவு கொடுமையானது. அப்ப இந்த சாபங்கள் ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடும். எப்ப வரும் அப்படின்னு கேட்டான். இன்று நான் உனக்கு விதிக்கிற 28:1 சொல்லி இருக்கிறது. அது வராமல் இருக்க வேண்டுமே, என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும், 15 வராமல் இருப்பதற்கு, அதாவது யாருக்கு வரும் என்றால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளையின்படி நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில், இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட நாம் அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய வேண்டும். இப்ப உதாரணமாக, தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுவாய்கிறதான அந்த கற்பனையை கை கொள்ளாவிட்டால் அதற்கு உரிய சாபம் நிச்சயமாக வரும். அப்பா தகப்பனையும் தாயும் சரியா கவனிக்கவில்லை. கணம் பண்ணுதல் என்றால் என்ன, வயதான காலத்துல அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம அநேகர் செய்கிறதில்லை. என்றால் நமக்கு செய்ய சில காரியங்கள் நமக்கு அந்த நேரத்துல செய்ய முடியாதபடி நம்முடைய அறிவின்மை, புரிதலின்மை, வயதான ஆட்களை குறித்து சரியான புரிதல் இல்லாமல் இருக்கும். கஷ்டப்படுவார்கள், அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவங்க சிறு பிள்ளையை போல இருப்பாங்க, அவங்களுக்கு ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கும், சொந்தமாக இதை செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள், நம்ம மனைவி, குடும்பம் அப்படி ஆன பிறகு ப்ரையாரிட்டி வேற பக்கம் வந்துடும். அது வந்து நம்ம ஒரு பேர்டனாக அனைவர் எடுத்துக்கொள்வார்கள். அதை செய்வதற்கு நேரம் கொடுக்க முடியாம போய்விடும். அந்த மாதிரிப்பட்டதான காரியங்கள் வரும்போது அவர்கள் மனம் எரிந்து, அல்லாட்ட அவர்கள் கூறும் சாபம், இல்லை என்றால் அவர்கள் ஒன்று சொல்லாமல் இருந்தா கூட தேவன் அது நிமித்தமாய் உள்ள சாபத்தை நம்மேல் அவர் என்ன செய்ய வர பண்ணுவார்.
எப்படி நம்ம பிள்ளைங்க அதாவது உங்க பிள்ளைங்க உங்களை கடைசி கவனிக்காம கைவிடுவார்கள் அது நடக்கும் வேறு இன்னும் என்னென்ன சாபங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்க முடியுமோ அது நிமித்தமாக உள்ள சாபங்கள் உதாரணமாக உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தகப்பனின் தாயும் கவனிப்பாயாக கனம் பண்ணுவாயாக இப்ப தகப்பனின் தாயும் மோசமா பேசுது தூஷிப்பது நீ ஏன் என்னை பெற்றா என்று சொல்வது அடிப்பது துன்புறுத்துவது மனதை புண்படுத்துவது கீழ்ப்படியாமை காண்பிப்பது இதெல்லாவற்றில் நிமித்தமாக சில சமயத்துல வாழ்நாளும் குறுகி போகும் சொல்லப்போனால் தகப்பனின் தாயும் மட்டுமல்ல மூத்தவர்கள் முதியவர்களை கனம் பண்ணணும் மதிக்கணும் அவர்கள் முன்பாக எழுந்து நிற்க வேண்டும் அதே போல போதகர்கள் நடத்துகிறவர்கள் உங்களை நடத்துகிறவர்கள் ஆசிரியர்கள் இப்படி நடத்துகிறதான ஆட்கள் லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க இங்க எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கவில்லை என்றால் அதன் விளைவாக வாழ்நாளும் குறுகி போகக்கூடும் அப்படிங்கிற அங்க பாக்குறோம் உதாரணத்துக்கு அதை சொன்னேன் அதே போல எந்த விதமான கற்பனைகளை கை கொள்ளாம விடுகிறோமோ இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் கடைசியாக மல்கியாவில் படிக்கிறோம் அல்லவா தசோபாகங்கள் எல்லாம் பண்டகசாலை கொண்டு வாருங்கள் அப்போ வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன் அதே வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஏனென்றால் நீங்கள் தசோபாகத்தையும் காணிக்கையும் திருடினீர்கள் என்று நீ வஞ்சித்தீர்கள் என்று சொல்லுகிறார் அவர் எதை அவிந்த விதமாக அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்காமல் போனால் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் போனால் நம்ம செலுத்த வேண்டிய கணத்தை அவர் கொடுக்கவில்லை என்றால் அது நிமித்தமாய் சாபம் வரும் செழிப்பு இல்லாமல் போகும் அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் பொருளாதார கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் அடைய கூடும் அப்படினாலே கட்டளைகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டுமா என்றால் நிச்சயமாய் கை கொள்ள வேண்டும் அது எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் நாம் வர வேண்டும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் பாவ மன்னிப்பை நாம் அடையணும் அவரை விசுவாசித்து நம்ம மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஆதாமின் சாபம் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி போகிறது கிறிஸ்துவுக்கு வந்த பிறகு நாம் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளாமல் எவைகள்லாம் விடுகிறோமோ அந்த ஒவ்வொரு நிமித்தமாக ஒவ்வொன்று நிமித்தமாய் வருகிறதான சாபம் நமக்கு நிச்சயமாய் உண்டு அது நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சாபம் என்று சொல்லும் போது அதை அதனுடைய விளைவு அதை செய்யாவிட்டால் அதுக்காக தேவன் கொடுக்கிறதான சத்தியத்தின்படி அவர் நியாயம் செய்கிறார் இரக்கம் செய்கிறார் தயவு செய்கிறார் அல்லது அவர் அதை நம்ம முதல்ல படித்தோம் அல்லவா சத்தியத்தின்படி அவர் இரக்கம் உள்ளவர் தயவு உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் சத்தியத்துக்கு புறம்பாக அவர் இருக்க மாட்டார் நம்ம தாயின் தகப்பனையும் கனம் பண்ணவில்லை என்றால் நிச்சயமாக அதுக்கு என்ன தண்டனை உண்டோ அதை அவருடைய ஜட்ஜ்மெண்ட் அவர் நியாய விதியின்படி அவர் என்ன செய்கிறார் அவர் வைத்திருக்கிறார் அது தானாக நமக்கு என்ன செய்யும் வந்து சேரும் இதைத்தான் நம்ம சாபங்கள் என்கிற அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது இப்ப நான் சொன்னதன் அடிப்படையில சாபத்தை பற்றி உரியதான கேள்விக்கான பதில் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் மேற்கொண்டதுல சந்தேகம் இருக்கா இல்லைங்க பாஸ்டர் தேங்க்யூ பாஸ்டர் ஓகே கடைசியா ஜெபம் பண்ணி முடிக்கலாம் இன்னைக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க என்ன செய்ய வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க உங்க பேரையும் கீழே போடுங்க அது நீங்க சொல்றதை விட வாட்ஸ்அப்ல போடுறத எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு உடனே நான் அதுல என்ன செஞ்சிருவேன்னா அதை வந்து நான் ஃபைலில் போட்டுருவேன் சில சமயத்தில் நீங்கள் இப்போ சொல்லுவீங்க நான் அதை மறந்துடுவேன் நீங்கள் போடுங்க அடுத்த வாரத்தில் அந்த எப்தா மகள் சம்பந்தமான காரியத்துக்கான பதிலை நம்ம பார்க்கலாம் ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா அப்பா இது வேலை கூட ஆண்டவரி அப்பா உங்களுடைய வார்த்தையை அப்பா நாங்கள் கேட்டோம் தகுப்பனே அப்பா நீ ஆண்டவரி அப்பா எங்களோட தலைமை பதவி மூலமாய் அப்பா எங்களுக்கு என்று இந்த வார்த்தையை நீ வெளிப்படுத்தின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா அப்பா இன்றைக்கும் நாங்கள் கேட்டபடி
ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் ஆலோசனை வைத்து ஆண்டவரே அப்பா அதன்படி நான் நடக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை பாசனம் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாள் கூட ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா நாங்கள் சாபத்திற்கு ஒருபோதும் ஆண்டவரே ஆளாகாத படிக்க நீர் ஆண்டவரே அப்பா எங்களை அப்பா உங்க சித்தத்தின்படி பயனற்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கீழ்படிந்த அப்பா எங்கள் தாயின் தானே ஆனதைய பாதுகாத்து ஆனதைய அப்பா அவர்களுக்கு உன்னுடைய அப்பா அவர்களுக்கு பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இந்த நாள் கூட ஆண்டவரே வந்திருக்கிறான் ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு கரங்களை உட்கொண்டு செபிக்கிறோம் அப்பா. நீங்க அப்பா அவர்களுக்கு குறித்து வைத்துக்கான உங்க சித்தம் எதுவாக இருந்தாலும் ஆனதையாக அதை நீ நிறைவேற்றும் நாங்கள் செபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம். அப்பா அவர்கள் அதன்படி நடக்க ஆனதை கடத்தாமே அவர்களுக்கு ஞானத்தையும் ஆனதை அருகே நீ தரும் நாங்கள் செபிக்கிறோம் ஆனதை தொடர்ந்து ஆனதை ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து வந்திருக்கும் ராஜா ஸ்தோத்திரம். இந்த நேரத்தையும் நீ ஆசீர்வதித்துக் கொடுத்த கிருபுக்காக கண்டு சொல்லுங்க ராஜா ஸ்தோத்திரம். தொடர்ந்து நிறைய பொறுப்படுத்தி வழிநடத்துங்க இயேசுவின் ஜெபகலம் பிதாவே ஆமே. சொல்லுங்க